பசங்களா அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு ஜானோஸ் நீட் ஜோன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, ஆதார் அப்டேட் 2026ல எப்படி ஆதார் அப்டேட் பண்ணணும், அண்ட் ஆதார் ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் வருது. நீங்க எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாலும் ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஆதார் கார்டு இல்லாம நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கும் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடவே முடியாது. ஸோ அதுக்கு ஆதார் கார்டு அப்டேட்டடா இருக்கணும். நிறைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, மேம் நான் கம்பல்சரி ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி தான் ஆகணுமா, ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸில் ப்ராப்ளம் வராதா, அண்ட் ஆல்சோ ஆதார்லேயும் 10th மார்க் ஷீட்லேயும் நேம் வந்து டிஃபராக இருக்குது, ஃபோட்டோலாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன் திரும்ப பண்ணணுமா, பயோமெட்ரிக்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணணுமா, ஆதார் கார்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை எங்கே போய் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அந்த எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவோட செகண்ட் ஹாஃபில் நம்ம சேனலில் நிறைய ஆதார் ரிலேட்டடாக கமெண்ட்ஸ் வந்திருக்கு. மேம் எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது, இந்த டவுட்ஸ் இருக்குது, பேரண்ட்ஸாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் ஆதார் அப்டேட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம் ப்ராசஸாக இருக்கட்டும், ஆதார் அப்டேட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் வரக்கூடாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அப்ளிகேஷன்லேயும் சரி கவுன்சிலிங்லேயும் சரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமை நான் இப்போயே சார்ட் அவுட் பண்ணிடுவேன். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ் த ஆதார் கார்டு மேண்டேட்டரி ஃபார் நீட் அப்ளிகேஷன். நீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு ஆதார் கார்டு மேண்டேட்ரியான்னு கேட்குறீங்க. நீட் அப்ளிகேஷனுக்குன்னு இல்லை பசங்களா, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீட் அப்ளிகேஷனுக்கு இல்லை, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் போடுற மாதிரி இருந்தாலும் ஆதார் கார்டு இஸ் மேண்டேட்ரி. ஆதார் கார்டு இல்லாமல் நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு போடுறது ரொம்ப 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 கஷ்டம். பிகாஸ் நம்மளோட ப்ரைமரி டாக்குமெண்ட்டே ஆதார் கார்டு தான். இந்த ஆதார் கார்டை வச்சு தான் நம்மளோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனே பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நிறைய எக்ஸாம்ஸ்ல நிறைய சீட்டிங்ஸ்லாம் வருது இல்லையா, ஆள் மாறாட்டம், ஒரு ஆளுக்கு பதில இன்னொரு ஆள் போய் எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், அப்ளிகேஷனே 2 times 3 times சில பேர் போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்றதுனால தான் ஆதார் கார்டை வந்துட்டு கம்பல்சரியா வச்சிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா உங்களால எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லையும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், ஆதார் கார்டு இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த அப்ளிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக எதெல்லாம் மேம் கரெக்டாக இருக்கணும், நான் எதெல்லாம் ஆதார் கார்டில் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், உங்களோட ஆதார் இருக்கு இல்லையா, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் உங்களோட 10th மார்க் ஷீட், பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பசங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் எந்த ஒரு மிஸ்மேட்சும் இல்லாத மாதிரி மெயினாக அவங்களோட நேம், பசங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வேறு ஏதாவது நேம் சேஞ்சாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பேரண்ட்ஸ் நேம், பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் நேம் இருக்கு இல்லையா, பேரண்ட்ஸ் நேமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக 12th முடிச்ச 10th முடித்த பசங்களுக்கு தான் வந்து 10th மார்க் ஷீட்டில் பேரண்ட்ஸ் நேம் இருக்கும், அதுக்கு முன்னாடி எழுதின பசங்களுக்குலாம் வந்து 10th மார்க் ஷீட்டில் பேரண்ட்ஸ் நேம் இருக்காது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நேம், உங்களோட பசங்களோட ஸ்டூடெண்ட்டோட நேமும் சரி பேரண்ட்ஸோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே 10th மார்க் ஷீட்லேயும் ஆதார் கார்டுலேயும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட நேம் வித் இன்ஷியலோட பார்த்துக்கோங்க. பிகாஸ் சில பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா 10th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, 10th மார்க் ஷீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் பிரியா அப்படின்னா பிரியா வித் இன்ஷியல், உங்கள் அப்பா பேர் வந்துட்டு செந்தில் அப்படின்னா பிரியா எஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இதுவே உங்களோட ஆதார் கார்டில் சில பேருக்கு எப்படி இருக்கும், பிரியா செந்தில்னா உங்கள் அப்பாவோட ஃபுல் நேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் வருமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதனால் ப்ராப்ளம் வரும். பிகாஸ் நம்ம அப்ளிகேஷன் இப்போ எல்லாமே ஆன்லைனில் தானே போடுறோம், அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடும்போது உங்களோட 10th மார்க் ஷீட்டையும் அண்ட் ஆதார் கார்டையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா பிரியா எஸ் அப்படின்றது ஒரு பர்சனாகவும் பிரியா செந்தில் அப்படின்றது இன்னொரு பர்சனாகவும் தான் கன்சிடர் பண்ணும். நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். லாஸ்ட் இயர் நீட் 2025 இந்த ப்ராப்ளம் வந்தது. பட் நீட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் டைமில் உங்களோட நேம் மிஸ்மேட்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுங்கள்,
பட் இருந்தாலும் மிஸ்மேட்சாக இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட ஆதார் நேம் வந்து இப்போ பிரியா செந்தில்னு இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் கொடுங்க, இது ரெண்டுத்தையும் ஒன்றா நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீட் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ரெண்டு நேமும் சேமாக இருந்தால் தான்ப்பா நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், நீங்கள் வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸ் நேம் பின்னாடி ஃபுல் நேமாக இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு யூபிஎஸ்சி போர்ட்டல் சொல்லிட்டாங்க. அதனால பெட்டர் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமை அப்டேட் பண்ணிவிடுங்க. டென்த் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஆதாரை சேஞ்ச் பண்ணிக்கங்க. பிகாஸ் எல்லா பசங்களுமே ஒன் இயர் டூ இயர் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க, திடீர்னு அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன் இயர் அகைன் வேஸ்ட் ஆகிடும். இந்த ப்ராப்ளம்லாம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் ஆதார் கார்டில் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் உங்களோட ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்றதையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபோர்த் வந்து உங்களோட ஃபோட்டோ. ஃபோட்டோ வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் நான் ஒரு ஒரு வருஷமும் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு வருஷமும் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கும்போது நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தீங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிங்க, நான் லிட்ரலாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே என் ஃபோட்டோ அப்டேட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். பிகாஸ் இப்போ நீட் எக்ஸாம்க்குலாம் பயோமெட்ரிக் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பயோமெட்ரிக் அப்படின்றது நம்ம எக்ஸாம் சென்டரில் நம்மளோட ஃபேஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் எக்ஸாம் ஹாலில் அன்னைக்கு நம்ம எழுத போகும் போது இந்த போட்டோவும் அந்த போட்டோவையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதனால ரீசன்ட் போட்டோவாக இருந்தால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ். அட்ரஸ் மேஜராக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது, பட் இருந்தாலும் ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக உங்களோட பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன். பயோமெட்ரிக் அப்படின்றத எதை சொல்கிறேன் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா, ஃபிங்கர் பிரிண்ட்டுமே நான் வந்துட்டு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணேன், இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணல அப்படின்னா இதையும் பண்ணிவிடுங்க. பிகாஸ் எக்ஸாம் டே அன்றைக்கி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ஸ்கேன் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க. எக்ஸாம் டே அன்னைக்கு எதுக்கு தேவலாம பிரஷர் நமக்கு. சோ அதனால இந்த பயோமெட்ரிக் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கானு பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன டவுட்ஸ் கேக்குறீங்க அப்படினா why is an aadhar update necessary if my details are correct. என்னோட எல்லா டீடைல்ஸ்மே கரெக்ட்டா இருக்கு மேம், அப்பியோ நான் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு, அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படினா கம்பல்சரி நீங்க அப்டேட் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ணேன், என்னோட பயோமெட்ரிக்ஸ் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ போய் அப்டேட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் எக்ஸாம் டே அன்னைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ஏகப்பட்ட ப்ரெஷர், நம்ம ஆல்ரெடி படித்ததெல்லாம் போய் எக்ஸாமில் எப்படிரா எழுத போகிறோம்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ தேவையில்லாமல் இந்த ப்ரெஷர்லாம் நம்ம பெட்டர் அவாய்ட் பண்ணுறதுனால இதெல்லாம் ரொம்ப வருஷமாக பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா what documents are required for an aadhar update. நான் aadhar அப்டேட் பண்ண போறேன் மேம், பட் aadhar அப்டேட் பண்றதுக்கு நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டென்த் மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. டென்த் மார்க் ஷீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் டென்த் மார்க் ஷீட்டில் தப்பாக இருந்து அதை போய் ஆதார் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆதார்லேயும் தப்பாக தான் வரும். ஸோ உங்களோட டென்த் மார்க் ஷீட்டை வச்சு ஆதார் அப்டேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டையும் கையில் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கிடையாது, பட் பெட்டர் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மூணு டாக்குமெண்ட் இருந்தாலே போதும், டைரெக்டாக நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா Can I update my aadhar details after submitting the NEET application form? நான் வந்து NEET application, NEET application-ஓ UPSC-ஆ இருக்கட்டும் JEE-ஆ இருக்கட்டும் GATE-ஆ இருக்கட்டும் நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் என்னோட ஆதார் டீட்டெயில்ஸை நான் அப்டேட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நோ பசங்களா, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நோ தான். பிகாஸ் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஆதாரில் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். அப்போது ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயிலும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதனால் பிரச்சனை வரும். உங்களுக்கு ஆதாரில் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடியே உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் போய் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை தான் கொண்டு வரும். ஸோ அதனால் முன்னாடியே அப்டேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன டவுட் அப்படின்னு பார்த்தோன்னா வாட் இஃப் மை ஆதார் டீடைல்ஸ் டு நாட் மேட்ச் மை அப்ளிகேஷன் டீடைல்ஸ். என்னோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீடைல்ஸும் நான் அப்ளிகேஷன் டைமில் போடக்கூடிய டீடைல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்க.
கண்டிப்பாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷனில் இருக்கிறதும் ஆதார் டீட்டெயில்ஸும் தப்பாக இருந்தது அப்படின்னா பயோமெட்ரிக் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸாம் டே அன்னைக்கு உங்களுக்கு டைரக்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க, மேனுவல் செக்கிங்கும் இருக்கும். ஸோ ஆதார் டீட்டெயில்ஸும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸும் சம்மந்தமே இல்லாமல் இது ஒரு ஆள் இது ஒரு ஆள்ன்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, எக்ஸாமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருவாங்க. அதனால அப்ளிகேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதும் சரி, கவுன்சிலிங் டைம்லயும் சரி, கண்டிப்பா உங்களோட ஆதார் டீடைல்ஸும் அப்ளிகேஷனும் எக்ஸாக்டா சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, ஹவு லாங் டஸ் த ஆதார் அப்டேட் ப்ராசஸ் டேக்ஸ், யூஸ்வலாக ஆதார் அப்டேட் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்டேட் ஆகிறதுக்குன்னு கேட்குறீங்க. யூஸ்வலாக வந்துட்டு 2-4 days பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஆதார் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா 2-4 நாளுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சப்போஸ் உங்களோட பயோமெட்ரிக் டீடைல்ஸ், ஏதாவது ஃபோட்டோகிராஃபோ இல்லை உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 days அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால் குயிக்காக போய் ஆதார் அப்டேட் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்துமே 15 days உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, ஹவு டு ஐ அப்டேட் மை ஆதார் கார்டு டீடைல்ஸ், எனக்கு ஆதார் கார்டில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும் மேம், நான் எங்க போய் அப்டேட் பண்றதுன்னு கேக்குறீங்க. சப்போஸ் உங்களோட ஆதார் கார்டுல மைனர் சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் வேற அட்ரஸில் இருந்தேன் மேம், இப்போ நான் வேற அட்ரஸில் இருக்கேன், ஸோ என்னோட அட்ரஸ் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் உதய் வெப்சைட் இருக்கு இல்லையா, உதய் வெப்சைட்டாக இருக்கட்டும், மை ஆதார் போர்ட்டலாக இருக்கட்டும், ஸோ இதிலே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் மேஜர் சேஞ்சஸ் அப்படின்றத நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் நேமில் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னாலும், இல்லை டேட் ஆஃப் பர்த்தே தப்பாக இருக்குது மேம், என்னோட 10th mark sheet தான் கரெக்டாக இருக்குது டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் தப்பாக இருக்குது அப்படின்னாலும், அண்ட் ஆல்சோ நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ண போகிறேன், பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் போய் தான் அப்டேட் பண்ணணும். ஆஃப்லைனில் எங்கெங்கெல்லாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா, இ சேவை மையமாக இருக்கட்டும், இல்லை ஆதார் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு ஆதார் சேவை மையமாக இருக்கும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ், இந்த எல்லா இடத்துலையுமே ஆஃப்லைனில் உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி தராங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸோ ஆதார் சேவை மையம் நீட்டுக்காக ஆதார் அப்டேட் பண்ணேன், அது ஓகேவா, இல்ல அகைன் அப்டேட் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. லாஸ்ட் இயர் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 5-6 years நான் ஆதார் அப்டேட்டே பண்ணல அப்படின்னா நீங்க ஆதார் அப்டேட் பண்ணுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்க பட்சத்தில் நான் லாஸ்ட் இயர் தான் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இன்னொருத்தவங்களும் கேட்டிருக்காங்க பாருங்க, 2024 ஆதார் அப்டேட் பண்ணணும் மேம், மறுபடியும் அப்டேட் பண்ணணுமா, ரீசெண்டாக ஒரு 2-3 years ஆதார் அப்டேட் பண்ணிட்டீங்க, ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ நீட், நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணணும்னு எந்த ஒரு கம்பல்சரியும் இல்லை. உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லாஸ்ட் 2-3 years பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஆதார் கார்டு அப்டேட் பண்ண தேவையில்லை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதேமாரியே மேம் ஒரு 3-4 years முன்னாடி ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் பண்ண மேம், இப்போ திரும்பியும் ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மேம் நான் ஆதார் வந்து 2020 அப்டேட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஐ பவர் கம்மியாக இருக்குது, கிளாஸ் போட்டிருக்கேன், அதனால மறுபடியும் ஆதார் அப்டேட் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு நான் சொல்லிடுறேன், 3-4 years முன்னாடி ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருசாக உங்கள் ஃபேஸில் மேஜர் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நோ நீட், நீங்கள் கம்பல்சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஐ பவர் வந்துட்டு எனக்கு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு மேம், ஸோ ஐ பவர் சேஞ்ச் ஆனதுனால நான் திரும்ப ஆதார் கார்டு போய் அப்டேட் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் கிளாஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு தான் நம்ம ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு பவர் இல்லை, இப்போ நான் புதுசாக கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னாலும் அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாது. அண்ட் ஆல்சோ இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பயோமெட்ரிக்கில் நம்ம ஐயை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஐரிஸ் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, ஸோ அது வந்துட்டு ஐ பவர் சேஞ்ச் ஆகிறதுனால ஐரிஸ்லாம் சேஞ்ச் ஆகாத, ஸோ அதை நினச்சி கவலைப்படவே வேண்டாம். அண்ட் லாஸ்ட் அதே மாதிரி கமெண்ட் தான், சிஸ்டர் நான் லாஸ்ட் 3 years பிஃபோர் அப்டேட் பண்ணது, இப்போ அகைன் பண்ணணுமா, நோ நீட், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ண வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாய் மேம், இன் மை ஆதார் கார்டு மை இனிஷியல் ப்ரெசன்ட் ஃப்ரண்ட் ஆஃப் மை நேம்,
பட் இன் மை 10th மார்க் ஷீட் இனிஷியல் ப்ரெசன்ட் பேக் ஆஃப் மை நேம் வாட் ஷுட் ஐ டூ இன் மை பர்த் சர்டிஃபிகேட் ஆல்சோ மை இனிஷியல் ப்ரெசன்ட் ஃப்ரண்ட் ஆஃப் மை நேம் ஸோ தே டோல் டு சேஞ்ச் த பர்த் சர்டிஃபிகேட் பட் இட் டேக்ஸ் மோர் அண்ட் மோர் டைம் வாட் ஷுட் ஐ டூ மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு காமனாக இருக்கு. ஆதார்லேயும் சரி 10th மார்க் ஷீட் இது ரெண்டுத்துலேயும் இனிஷியல் வந்துட்டு ஒரு இதில் முன்னாடி இருக்கு ஒரு இதில் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க. ஸோ இனிஷியல் பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, 10th மார்க் ஷீட்ல எப்படி இனிஷியல் இருக்குன்னு பாருங்க. 10th மார்க் ஷீட்ல உங்க நேமுக்கு பின்னாடி இனிஷியல் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிடுங்க, பிகாஸ் 10th மார்க் ஷீட்டை தான் அவங்க மேண்டேட்டரியா எடுத்துப்பாங்க. அண்ட் ஆல்சோ 10th மார்க் ஷீட்ல வந்துட்டு எனக்கு இனிஷியல் வந்து பின்னாடி இருக்கு எனக்கு முன்னாடி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு நான் வந்து 10th மார்க் ஷீட்ல நேம் சேஞ்ச் பண்ணவான்னு கேட்டிங்கனாலும் 10th மார்க் ஷீட் சேஞ்ச் பண்ற ப்ராசஸ் ரொம்பவே லாங் ப்ராசஸ் கம்பேரிட்டிவ் டு ஆதார். ஆதார்னா நீங்க போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இசிஐ மையத்திலயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லயோ போனீங்கன்னா உங்களுக்கு 3 days பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா, பட் மார்க் ஷீட்டுக்கு நீங்க ரொம்ப அலைய வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால ஆதார்ல நீங்க சேஞ்ச் பண்றது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி ஹவ் அபவுட் த இனிஷியல் இன் ஆதார் மேம், பிகாஸ் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் மை சன் ஹிஸ் இனிஷியல் வாஸ் இன் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஹிஸ் நேம் இன் 10th மார்க் ஷீட் வெராஸ் இன் ஆதார் கார்டு இனிஷியல் இஸ் த லாஸ்ட் லெட்டர் ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாண்ட் அப்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே டவுட் தான் இவங்களும் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th மார்க் ஷீட்ல இனிஷியல் முன்னாடி இருக்கு ஆதார் கார்டில் இனிஷியல் பின்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களுமே உங்கள் 10th மார்க் ஷீட்ல நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டில் நேம் அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா அதுவும் அதே மாதிரி தான், அக்கா என்னோட நேம் ஆதாரில் இனிஷியல் ஃபர்ஸ்ட் இருக்கு 10th மார்க் ஷீட்ல இனிஷியல் லாஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 10th மார்க் ஷீட்ல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிடுங்க. அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. And next என்ன கமெண்ட்ல டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் 10th சர்டிபிகேட்ல மதர் நேமோட ஆதார் ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதாரில் இருக்கக்கூடிய மதர் நேமோட ஸ்பெல்லிங்கும் 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய மதர் நேம் ஸ்பெல்லிங்கும் டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேம் என்னோட 10th சர்டிபிகேட்ல அப்பா பேர்ல இனிஷியல் முன்னாடி டிஆர்னு இருக்கு பட் ஆதாரில் அப்படி இருக்காது இது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே காமனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட நேம்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இனிஷியலோ டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட் நேம் தான் மெயினாக பார்ப்பாங்க. பட் பேரண்ட்ஸ் நேமுமே நீ 2025 அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பேரண்ட்ஸோட நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க, பிகாஸ் கேட்குறாங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸில். பேரண்ட்ஸோட இனிஷியல் வந்து பெருசாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஆதாரில் இருக்க ஸ்பெல்லிங் தான் தப்பாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஆதாரில் இருக்கக்கூடிய நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். பட் 10th மார்க் ஷீட்டுக்கு தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக போவோம். நீங்கள் ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து அஃபிடவிட் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கா என்னோட 10th மார்க் ஷீட்ல ஓல்ட் அட்ரஸ் இருக்கு பட் ஆதார் கார்டில் நியூ அட்ரஸ் இருக்கு, ஸோ எனி ப்ராப்ளம் வருமா அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் வராது, பிகாஸ் நீங்க 10th படிக்கும் போது வேற வீட்டில் இருந்திருப்பீங்க அதனால அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்க வேற வீட் சேஞ்ச் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் அந்த டீடைல்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அட்ரஸ்னால பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேம் ஒரு டவுட், 10th மார்க் ஷீட்ல நேம் கேபிட்டல் இருக்கு மேம் பட் ஆதார் கார்டில் நேம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு மேம் கேட்டிருக்கீங்க. பசங்களா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது, நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் கிரியேட் பண்ணும். ஸோ கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் அப்படின்னா, ஆதார் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கு மேடம், திரும்பவும் ஆதார் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆதாரில் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்டேட் பண்ண வேணாம், லாஸ்ட் 5 years மேலே நான் அப்டேட் பண்ணலைன்னா மட்டும் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கா எந்த ஆதார் கார்டு வந்து லாஸ்ட் இயர் ரினிவல் பண்ண தாலுக்கா ஆஃபீஸில், ஆனால் எனக்கே என்னை பார்த்தா அடையாளம் தெரியல, ஃபேஸ் கிளியராக ஆதார் கார்டில் வர்ற மாதிரி எதனாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஆதார் கார்டு ஃபோட்டோ பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஆதார் கார்டு ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ மாதிரி இருக்காது பட் இப்போது எல்லா ஃபோட்டோவுமே நம்ம ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது, பிகாஸ் கேமரா எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் கொண்டு வந்துட்டாங்க. சப்போஸ் தாலுக்கா ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி சரியாக இல்லை, உங்கள் ஃபோட்டோ பார்த்து உங்களுக்கே அடையாளம் தெரில அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பசங்க போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் ஃபோட்டோ கிளியராக இருக்க மாதிரி இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸோ பெட்டர் வருமோன்னு காப்போம், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து
வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத மாதிரி நம்மளோட ஆதார் டீடைல்ஸ் எல்லாத்தையும் அப் டு டேட்ல வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி ஆதார் அப்டேட்டுக்கு டவுட் கிளாரிபிகேஷன் போட்ட மாதிரி உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இடபிள்யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்ல நீட் அப்ளிகேஷன் ரிலேட்டடா இருக்கட்டும், எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலும் இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வீடியோ தனியா டவுட் கிளாரிபிகேஷன் நான் போடுறேன். ஆல்சோ இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பசங்களுக்கும் இருக்கு, நிறைய பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு. அதனால மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் உங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இப்போவே அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். டேக் கேர் அண்ட் பாய் பாய்.